அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அல் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹொருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும், நாம் தவறுந்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் மாத்திரம் பின்பற்றித்தான் இந்த உலகத்திலே வாழுகிற அத்தனை மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் மிக தெளிவான பிரச்சாரத்தை எடுத்து தந்திருக்கிறது. நாம் வாழுகிற இந்த நவீன யுகத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இன்றைய நவீன காலத்தில் கூட அனைத்து தரப்பு மக்களாலும் மிகப்பெரிய சவாலுக்குட்படுத்தப்படக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்தாலும், எவ்வளவு சவால்களை தாண்டியும் மிகச் சிறப்பான ஒரு வழிகாட்டுதல்களை இந்த உலகத்திற்கு தரக்கூடிய ஒரு அருமையான மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் மதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இது போன்ற சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம், குறிப்பாக பல்லின சமூகத்திற்கு மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே இஸ்லாம் காட்டிய வழிமுறைகளை மிகச் சரியான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஃபஜ்ர் தொழுகை முடித்ததற்கு பிறகு பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள், இன்றைய நாள் உங்களில் யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்கும்போது, நபித்தோழர்கள் யாருமே தாங்கள் கனவு கண்டதாக எந்த செய்திகளையும் சொல்லவில்லை. அப்படி கனவு கண்டிருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவுகளுக்குரிய விளக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். குறித்த அன்றைய தினத்தில் யாருமே கனவு கண்டதாக சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள், இன்றைய நாள் நான் ஒரு கனவு கண்டேன், ஒரு மிக நீண்ட கனவாக அது இருந்தது என்று சொல்லிவிட்டு அந்த கனவிலே நடைபெற்ற மிக முக்கியமான செய்திகளை சொல்லி காட்டுகிறார்கள். அதிலே இரண்டு மலக்குமார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு ஒரு பயணம் மேற்கொள்கிறார்கள். நரகத்தினுடைய அகோர காட்சிகள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. அதிலே ஒரு முக்கியமான காட்சி என்னவென்று சொன்னால், ஒரு மனிதர் கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு நேரே பின்பகுதியாக இன்னொரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார்,
அவருடைய கையிலே வேல் போன்ற கூரிய ஆயுதம் ஒன்று காணப்படுகிறது. ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர், கீழே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதருடைய கன்னங்களை எல்லாம் பீத்து கொண்டிருக்கிறார். ஒரு பகுதியை அவர் பீத்து எடுக்கும் போது அடுத்த பகுதி வளர்ந்து விடுகிறது. அடுத்த பகுதியை அவர் சேதப்படுத்தி முடிந்தவுடன் ஏற்கனவே சேதப்படுத்திய பகுதி வளர்ந்து விடுகிறது. இப்படியே அந்த மனிதருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே பயந்து போய், சுபஹானல்லாஹ், இவர்கள் யார், இந்த ரெண்டு பேருக்கும் எதற்காக இப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று கேட்கிறார்கள். இந்த சம்பவத்தினுடைய இறுதியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குமார் ஒவ்வொரு சம்பவத்திலும் நடைபெற்ற குற்றங்கள் காரணங்களை விலாவாரியாக சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படி சொல்லுகிற நேரத்தில் இந்த சம்பவத்திற்குரிய விளக்கத்தை சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? இரண்டு பேரை நீங்கள் பார்த்தீர்கள், ஒருவர் கீழே அமர்ந்து கொண்டிருந்தார், இன்னொருவர் கையிலே ஒரு வேல் போன்ற கூரிய ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருந்தார். வைத்துக் கொண்டிருந்தவர் கீழே அமர்ந்து கொண்டிருந்தவருடைய முகங்களை சேதப்படுத்தி கொண்டிருந்தார். அது மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருந்தது. அவரும் மீண்டும் மீண்டும் சேதப்படுத்தி கொண்டே இருந்தார். எதற்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டது தெரியுமா? அந்த மனிதன் உலகத்திலே வாழுகிற காலத்திலே ஒரு பாவத்தை செய்திருந்தான். அது என்ன பாவம் என்று சொன்னால், ஒரு பொய்யான செய்தியை பரப்புவான். அது மாலையாவதற்குள்ளாக முழு உலகத்தையுமே வியாபித்து விடும். இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததற்காகத்தான் இவனுக்கு இந்த தண்டனை வழங்கப்படுகிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு மலக்குமார் பதில் சொல்லுகிறார்கள். இந்த சம்பவத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிற இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இப்படியான ஒரு சம்பவம் நடப்பது என்பது மிக மிக அரிதானது. ஏன் அரிதானது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் காலையிலே ஒரு செய்தியை சொன்னால் மாலை ஆகிறதுக்குள்ளே உலகம் பூரா பரவுமா? அந்த செட்டப்பு அப்போ இல்லை. அப்போ காலையில் ஒரு செய்தியை சொன்னால் பத்ரு யுத்தம் நடந்துச்சு, காபிர்கள் தோத்தாங்கிறதே நாலு அஞ்சு நாளைக்கு பிறகு தான் காபிர்களுக்கு தெரிய வருகிற அளவில் தான் அந்த சம்பவங்கள் இருக்கும். ஏன்? கம்யூனிகேஷன் கிடையாது, தொலை தொடர்புகள் ரொம்ப கம்மியான காலகட்டம். இப்போ இருக்கிற மாதிரி செல்போன், இன்டர்நெட்டு, டிவி, வானொலி இது மாதிரியான சேவைகள் எல்லாம் அப்போ கிடையாது. அப்படியான ஒரு காலகட்டத்தில் காலையிலே ஒரு செய்தியை சொன்னால் மாலை ஆகிறதுக்குள்ளே உலகத்தை வியாபிக்குமா? கண்டிப்பாக வியாபிக்காது. அப்படி என்றால் இந்த சம்பவம், இந்த குற்றத்தை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் எந்த காலகட்டத்தில் இருப்பார்கள்? நபிகள் நாயகத்துடைய காலத்திற்கு பிற்பட்ட அறிவியல் வளர்ச்சி பெறுகிற காலகட்டத்தில் தான் இந்த குற்றம் பெரும்பாலும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த செய்தியிலிருந்து அதானே புரியுது. ஏன் புரியுதுன்னு கேட்டால், காலையிலே ஒரு செய்தி இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? காலையிலே எழும்பி பல்லு விளக்குறானோ இல்லையோ, காலையிலே எழும்பி முகம் கழுவுறானோ இல்லையோ, ஃபஜ்ரு தொழுகிறாங்களோ இல்லையோ, முதல்ல ஃபேஸ்புக்கில் நான் எழும்பி விட்டேன் என்ற ஒரு ஸ்டேட்டஸு, வாட்ஸ்அப்பில் பொம்பளை பிள்ளைகள் எடுத்துக்கிட்டால் நான் பல்லு விளக்குகிறேன், நான் தூங்க போகிறேன், நான் காபி குடித்து விட்டேன். உலகத்துக்கு முக்கியமான செய்திகள் பாருங்க. இதெல்லாம் நீ பல்லு விளக்கினது உலகத்துக்கு ரொம்ப முக்கியம், நீ முகம் கழுவினது உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த செய்திகளை இன்றைக்கு சர்வசாதாரணமாக தங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். நம்ம காலத்தில் இந்த ஸ்மார்ட் போன்களும் அதே போன்று சோசியல் மீடியாக்களும் முழுவதுமாக தங்களை, மனிதர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபேஸ்புக் இருக்குதா இல்லையா? இந்த ஃபேஸ்புக்கினுடைய ஓனர் மார்க் ஜக்கர்பர்க் இருக்கிறாரு. இவருடைய கண்ட்ரோலில் உலகத்திலே இருக்கிற 30க்கு மேற்பட்ட சோசியல் மீடியாக்கள் இவர கண்ட்ரோலில் தான் இருக்குது. நாம் யூஸ் பண்ணுகிற பெரும்பாலான சோசியல் மீடியாக்களுக்கு ஒரே ஓனர் யார்? இந்த ஒரு ஆள் மட்டும்தான். அது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வேறுபட்ட சோசியல் மீடியாக்களாக இருக்கலாம், ஒரே ஒரு ஆளு கண்ட்ரோலில் இவ்வளவு சோசியல் மீடியாக்களும் இருக்குது. நாம் இப்போ புரிய வேண்டிய அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியிலே வளர்ந்து வருகிற இளைஞர்களுக்கு மத்தியிலும், வளர்ந்து வருகிற வாலிப பெண் பிள்ளைகளுக்கு மத்தியிலும் இந்த சோசியல் மீடியாவினுடைய தாக்கமும் ஸ்மார்ட் போன்களுடைய தாக்கமும் மிக அதிகமாகவே ஏற்பட்டு இதனூடாகவே பலதரப்பட்ட வழிகேடுகளும் பலதரப்பட்ட சமுதாய சீர்கேடுகளும் சமுதாயத்திற்கு மத்தியிலே மலிந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். சர்வசாதாரணமாகவே
இந்த ஸ்மார்ட் போன்களால் வரக்கூடிய விபரீதங்களை கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? அந்த ஊரில் அப்படி நடந்தது, இந்த ஊரில் இப்படி நடந்தது என்று சொல்லி நாலும் நாளும். இந்த மெட்ரோ நியூஸ் ஒரு பேப்பர் வருதா இல்லையா? ஸ்ரீலங்காவில் பல பத்திரிகைகள் வருது, மெட்ரோ நியூஸ் ஒரு பேப்பர் போடுறானா இல்லையா? இந்த பேப்பரை போடுறதனுடைய நோக்கம் என்னன்னு ஒரு நாளுக்கு அந்த பேப்பர் எடுத்து பாருங்க. அந்த பேப்பரில் வர்ற செய்தியெல்லாம் புதிய அரசியல் யாப்பு மாற்றத்தை பற்றியெல்லாம் அதில் வராது, அல்லது நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் அதில் வராது. அதில் பெரும்பாலான தலைப்பு செய்தி என்ன தெரியுமா? அவளை கூட்டிக்கிட்டு இவன் ஓடி போயிட்டான், இவனை கூட்டிக்கிட்டு அவளை ஓடி போயிட்டால், அங்கே கொலை, கற்பழிப்பு, கொள்ளை, இதை போடுறதுக்காக தான் மெட்ரோ நியூஸ். சுருக்கமான செய்திகள் என்ன போட்டிருக்கான்னு கேட்டால், விரிவாணி பார்க்கணும்னா வீரகேசரி எடுத்து படிச்சுக்க, அவன் அந்த கம்பெனி தான் அதை போடுறான். சுருக்கமாக இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, எவன் முண்டாட்டி எவனோட ஓடி போனான், இந்த செய்திகளை பார்க்கணும்னா மெட்ரோ நியூஸை எடுத்து பார்த்துக்கங்கிறதுக்காகவே இப்படி ஒரு பத்திரிகையை போடுறான். இதே மாதிரி பல பத்திரிகைகள் இருக்குது, மஞ்சள் பத்திரிகைகள், பல பத்திரிகைகள் இருக்குது. என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு பத்திரிகை இப்படி ஒரு பத்திரிகையை நடத்த முடியும் என்று நம்புகிற அளவுக்கு சீர்கேடு இருக்குதா இல்லையா? ஒரு பத்திரிகை, டெய்லி பத்திரிகை வேறு, அது வாராந்த பத்திரிகையெல்லாம் இல்லை, டெய்லி பத்திரிகை ஒன்று, ஒவ்வொரு நாளும் நமக்கு நியூஸ் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருந்தால் தானே இப்படி ஒரு பத்திரிகையை ஆரம்பிச்சிருப்பான். அப்படி ஆரம்பித்து நடத்துகிறானா இருந்தால், எவ்வளவு காரியங்கள் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் நடப்பதாக அவன் நம்புகிறான். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக அழகிய வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்ட இந்த சமுதாயம் இது போன்ற காரியங்களில் வழிகேட்டில் மிக உச்சாணி கொம்பிலே நிற்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கெல்லாம் காட்டித்தந்த அழகான வழிமுறைகளை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு நமக்கு மத்தியிலே நடைபெறுகிற காரியங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் குபரி பெண்கள் ஓடி போவதை தடுக்க முடியவில்லை, இளைஞர்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஓடுவதை தடுக்க முடியவில்லை, சமூகத்துக்கு மத்தியிலே நடக்கிற அனாச்சாரங்களை தடுக்க முடியவில்லை. என்ன காரணம் தெரியுமா? யார் தடுப்பதாக முன்னிற்கிறார்களோ அவர்களுக்கு மார்க்கம் இல்லை, அவர்களுக்கு இஸ்லாம் தெரியவில்லை. தடுக்க வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறது, ஆனால் எப்படி தடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை, எப்படி இந்த செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தெரியவில்லை. பெற்றோருக்கு இது தொடர்பான எந்த ஒரு அறிவுகளும் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்க, திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா மிக அழகான ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான். என்ன சம்பவம்? லுக்மான் என்றொரு நல்லடியாருடைய ஒரு வரலாற்று செய்தியை மிக அழகாக அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே எடுத்து சொல்லுகிறான். இந்த லுக்மானுடைய சம்பவத்தில் பல படிப்பினைகள் இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக என்ன பார்க்கணும் தெரியுமா? லுக்மான் என்பவர் ஒரு நபி அல்ல. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நபியா? நபியெல்லாம் கிடையாது. நபியே இல்லாத ஒருவருடைய வரலாற்று செய்தியை அல்லாஹ் எதுக்கு குர்ஆனில் சொல்லணும்? அவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் பார்க்கிறாரு. என்ன முக்கியமான காரியம் தெரியுமா? அவர் செய்த மிகப்பெரிய காரியமாக குர்ஆன் சொல்வதே என்ன தெரியுமா? தன்னுடைய மகனுக்கு அவர் ஒரு உபதேசம் செய்தார். தனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. அந்த அட்வைஸு தான் முழு குர்ஆனுடைய அவரை பற்றிய செய்தியாகவே அடங்கி இருக்கிறது. அந்த அட்வைஸை பற்றி அல்லாஹ் ஆரம்பிக்கும் போதே எப்படி சொல்லுவான் தெரியுமா? லுக்மான் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்தார். எப்படி சொல்ல ஆரம்பிக்க? யா புனையே, எப்படி ஆரம்பிக்கிறாரு? எனது அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காதே. உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. முதலாவது உபதேசம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே என்று தான் ஆரம்பிக்கிறார். ஆனால் இந்த செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறானா இல்லையா? சொல்லி காட்டும் போது உபதேசம் எப்படி செய்தார் என்பதையும் சேர்த்து சொல்லுகிறான். ரெண்டு விஷயம் அதில் இருக்குது. ஒன்று லுக்மான் செய்த உபதேசம், இன்னொன்று அவர் உபதேசம் செய்த முறை. இன்றைக்கி நிறைய பேர் உபதேசம் பண்ணுறோம், குழந்தைகளை வளர்க்கிறோம். நீங்கள் பார்த்து நிறைய குடும்பத்தில் இன்றைக்கி குழந்தைகள் வளர்க்கப்படுவதில்லை, தானாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது, யாருமே வளர்க்கறது இல்லையே. அது தென்னமரம் வளர்ற மாதிரி, பனைமரம் வளர்ற மாதிரி தானா பிள்ளைகள் வளர்ந்துகிட்டு இருக்கிறதே தவிர பெற்றோர்கள் வளர்ப்பதில்லை. பெற்றோர்கள் உபதேசம் என்றாலே என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்வது. உபதேசம் என்றாலே என்ன? நீ நல்லா படிக்கணும், நீ ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணணும், ஓ லெவல் பாஸ் பண்ணணும், அட்வான்ஸ் லெவல் பாஸ் பண்ணணும், அப்படியே ஒரு யூனிவர்சிட்டி போகணும். முழுக்க முழுக்க உபதேசம் என்றாலே என்ன நினைக்கிறோம்னா, ஏன் புள்ள ஒரு கிராஜுவேட் ஆகணும், ஏன் புள்ள பிஹெச்டி முடிக்கணும், என் பிள்ளைக்கு ஒரு அரச தொழில் கிடைக்க வேண்டும். இதை மட்டும்தான் உபதேசமாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். உபதேசம் என்பது அதுவல்ல.
உபதேசத்தின் ஆரம்பப்படி என்ன தெரியுமா? உபதேசம் செய்கிற முறையை முதலில் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் வழிகட்டு போறாங்கன்னா, குழந்தைகள் வழிகட்டு போகுதுன்னா, அதுக்கு காரணம் என்ன? நம்முடைய பெற்றோருக்கு உபதேசிக்க தெரியவில்லை, குழந்தைகளோடு பழக தெரியவில்லை. அந்த மெத்தேடு தெரிஞ்சிட்டாலே இந்த பிரச்சனை எல்லாம் வராது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அருகிலே அழைத்து வைத்து எப்படி உபதேசிக்க ஆரம்பிக்கிறார்? யா புனைய, எனது அருமை மகனே. இந்த யா புனையங்கிற வார்த்தைக்கு இதை விட அழகிய தமிழில் மொழியாக்கம் பண்ண முடியாது. லேசான அழகான தமிழில் மொழியாக்கம் பண்ணுறதா இருந்தால் எனது அருமை மகனே என்று தான் மொழியாக்கம் பண்ண முடியும். ஆனால் இது அந்த எனது அருமை மகனே என்கிற சாதாரண பொருளோடு நிற்கிற ஒரு வார்த்தை அல்ல. யா புனையங்கிற வார்த்தையை குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்கெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்திருக்குதுங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா, மிக 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 அதிகமான ஒரு அன்பை பொதிந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. இப்போ குழந்தை பிறந்து தொட்டிலில் இருக்குதுங்க, ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்திருக்குதுன்னு செய்தி வருகுது. மனைவியையும் பிள்ளையும் பார்க்கறதுக்காக வாப்பா போகிறாரு. போய் பிள்ளைய பார்க்கும்போது பிள்ளைய எப்படி கொஞ்சுவார்? எனது அருமை மகனே என்று தான் கொஞ்சுவாரா? எந்த தகப்பனும் அப்படி கொஞ்சுறதில்ல. சுத்த தமிழில், யாழ்ப்பாணத்தில் பேசுகிற தமிழில் கொண்டு வந்து பிள்ளைய கொஞ்சுறத பார்க்குறீங்களா? அப்படி கொஞ்ச மாட்டோம். எப்படி கொஞ்சுவோம்? பிள்ளைய கொஞ்சும்போது அதில் நாடியை பிடிச்சி கன்னத்தை கிள்ளி, என் தங்கமே முத்தே பவளமே வைரமே உலகத்தில் இருக்கிற எல்லா இரும்புட பேரையும் சொல்லி அந்த பிள்ளைய கொஞ்சக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சிறது தப்பில்லை. சில பேர் கொஞ்சம் உச்சாணிக்கு போய் என் கண்ணுக்குட்டின்லாம் கொஞ்சுவாங்க. தப்பு கிடையாது. கண்ணுக்குட்டின்னா எரும மாற்ற பிள்ளைக்கு தான் கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாச மிகுதியால் பிள்ளைக்கு கண்ணுக்குட்டியும் பாரு. பிள்ளை ஸ்காலர்ஷிப்பு ஃபெயில் ஆகி போச்சுன்னு வைங்க, எரும மாடு நீ படித்தா தானடாம் பாரு. முடிஞ்சு போச்சு. சின்னத்தில் கொஞ்சும் போது கண்ணுக்குட்டி, ஸ்காலர்ஷிப்பு ஃபெயில் ஆகிடுச்சு, அதனால் எரும மாடு. அப்போ புள்ள வந்து நம்மளை வாப்பாவாக பார்க்குமா, பெற்றவராக பார்க்குமா, நம்மளை ஒரு போலீஸ்காரனாக பார்க்குமா? எப்படி பார்க்கும்? ஒரு போலீஸ்காரனாக தான் பார்க்கும். பிள்ளையோடு அன்பாக பண்பாக பாசமாக நாம் உபதேசிக்கும் போது அவர்கள் நம்முடைய கருத்துக்களை கேட்கிற ஒரு நிலை ஏற்படும். பிள்ளைய பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு கன்னத்தை கிள்ளி, எனது அருமை மகனே, என் ராஜா, இப்படிப்பட்ட ஒரு செய்தி இருக்குது, அல்லாஹ் சொல்ல சொல்லியிருக்கிறான், கேட்டுக்க பாண்டு சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது குழந்தை உள்வாங்கும். அன்பாக பாசமாக சொல்லும்போது என் தகப்பன் சொல்கிறாரு, எங்கள் அம்மா சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் யோசிச்சு பாருங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலிலே வெள்ளத்திலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தண்ணீரிலே அடிபட்டு வெள்ளத்திலே அடிபட்டு வந்து கொண்டிருக்கிறான். வந்து கொண்டிருக்கிற மகனை பார்த்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அழைத்தார்கள் தெரியுமா? வெள்ளத்தில் அடிபட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் கப்பலில் இருக்கிறீங்க, உங்கள் புள்ள வெள்ளத்தில் அடிபட்டு வர்றான்னு வச்சுக்கிறங்க, கப்பலில் ஏற சொல்கிறீங்க, ஏற மாட்டீங்கிறான். புள்ள எப்படி ஏற, முதல்ல எப்படி ஏற சொல்லுவிய? எரும மாடு தண்ணியில் அடிபட்டு சாக போறியடா, மூதேவி ஏறா வாப்பா, இப்படி தான் கூப்பிடுவார். ஏன்னா வெள்ளத்தில் அடிபட்டு சாக போகிறான், எப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது? இப்படி தானே நாம யோசிப்போம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் கூப்பிட்டாங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கூப்பிடலைங்க, வெள்ளத்தில் அடிபட்டு வர்றான். யா புனைய இருக்கமானா, எனது அருமை மகனே, எங்களோட கப்பலில் ஏறிக்க ராஜா அப்படின்னாரு. இப்படி கூப்பிட்டே போயா போகிறது, நான் ஏற மாட்டேன்ட்டான். இப்படி அழகாக கூப்பிட்டே ஏ போ, உன்னோடலாம் ஏற முடியாது, நீ ஓ, நான் மலையில் ஏறி தப்பிச்சுக்கிருவேன்னா அழகாக பாசமாக கூப்பிட்டவருக்கு. அப்புறம் அன்பாக கூப்பிட்டே அவனை ஏறலை. அவ்வளவு நபிமார்களுடைய நடைமுறை எப்படி இருக்குதுன்னு கேட்டால், குழந்தைகளோடு. அவன் குழந்தைன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துற மகன் வந்து தொட்டில் குழந்தையா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துற மகன் மாதிரி ஒரு சின்ன பிள்ளையா? அவன் இளைஞன். அப்படிப்பட்ட இளைஞனை எப்படி கூப்பிடுறாரு? ராஜா ஏறா, எங்களோட கப்பலில் ஏறி தப்பிச்சுக்க வாப்பா, இங்கே வாடா, இப்படி கூப்பிடுறாரு. நாம் இப்படி பிள்ளைகளோட பேசுகிறோமா? இன்றைக்கு முழு வழிகேட்டுக்கு காரணம் என்ன தெரியுமா? குழந்தைகளோட முதல்ல பெற்றோருக்கு பேச தெரியவில்லை. நாம் முதல்ல பேசுகிறதே இல்லையே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெரும்பாலும் பொம்பளை பிள்ளை யாரோட பாசம் தெரியுமா? வாப்பாவோட தான் பாசம். இதே ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் உமாவோட தான் பாசம். ஆம்பளை பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்கிறான், ஒரு 18 வயசுன்னு வச்சுக்கிறேங்க. இவன் எல்லாத்தையும் நோய் நோய் நோயின்னு யார்கிட்ட வந்து பேசுவான்? உம்மா காரியோடு தான் வந்து பேசுவான். குமரு புள்ள ஒன்று இருக்குதா, எதை பேசணும்னாலும் வாப்பாட்டு தான் போய் பேசுவான். ஏன்னா பொம்பளை பிள்ளைனா வாப்பாட புள்ள, ஆம்பளை பிள்ளைனா உம்மாட புள்ள. இந்த நிலைமை தான் பெரும்பாலும் நம்முடைய சமுதாயத்தில் மேலோங்கி போய் இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். பிரச்சனையை விசாரிக்கிற முறை என்ன? குடும்பத்துக்குள்ளே மகன் வந்து சிகரெட் பிடிச்சிட்டான் என்று ஒரு கம்ப்ளைண்ட் வருகுது, எப்படி கூப்பிட்டு விசாரிக்கலாம்? டேய், சிகரெட் பிடிச்சியாடா, என்னடா நடந்துச்சு ராஜா, சொல்லுடா, அப்படி செய்யக்கூடாதுடா, அழகாக சொல்லி கொடுக்கலாம். நம்ம வீட்டில் எப்படி விசாரணை நடக்கும்? வாப்பா இங்கே உட்காந்துக்கிடுவார், உம்மா அந்த பக்கம் உட்காந்துக்கிடுவாங்க, சிகரெட் பிடிச்ச மகன் அந்த பக்கம் உட்காந்துக்கிடுவான். வாப்பா உம்மாட்ட கேட்பாரு, உன் மகன் என்ன சொன்னானே செஞ்சானே கேளு அப்படிம்பாரு.
ஏ நீ கேட்டா குறைஞ்சு போயிருமா, டேய் நீ என்னடா செஞ்சான்னு கேட்கலாம், கேட்க மாட்டார். தோளுக்கு மேல வளர்ந்துட்டான் இல்லையா, தோளுக்கு மேல வளர்ந்தாலும் ஒம்புள்ளதானே, அடுத்தவன் பிள்ளையா, நீ கேட்கலாமா இல்லையா? அப்ப உமா கேட்பாரு, என்னடா செஞ்ச சொல்லி துளையிடாம்பாரு. அப்ப அவன் சொல்லுவான் ஒரு பதில், அது வாப்பாக்கு காதல கேட்கும், என்ன சொல்றான் உன் பிள்ளைன்னு கேட்பாரு. இதே ஓவாய்சி விசாரிப்பான் தெரியுமா போலீஸ் ஸ்டேஷன்ல, கான்ஸ்டபிள்ட கேளுமா, அவன் கேட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான், இவன் காதலே கேட்கும். அது இந்த கோர்ஸ்ல ஜட்ஜி எப்படி இருப்பான், ஜட்ஜி பேசுறது பாத்திருக்கீங்கல்ல, அவன் சத்தம் போட்டு பேசினா நமக்கே கேட்டுருங்க, சத்தம் போட்டுலாம் பேச மாட்டான், மெதுவா சொல்லிக்கிட்டு இருப்பான், பக்கத்துல இருக்க தோல்கையை எடுத்து நம்மளுக்கு சொல்லி சொல்லியிருப்பான், நீ ஒரு மைக்கை வச்சு சொல்லலாம் எங்களுக்கே கேட்டுருமா இல்லையா. இது மாதிரி குடும்பத்துக்குள்ள விசாரணை நடக்குதே, பொம்பளை பிள்ளை தப்பு பண்ணிட்டா, தப்பு பண்ணினா பொம்பளை பிள்ளை அதே இடத்துல வைப்பாங்க. இப்ப அம்மா அங்க உட்காந்துக்கிறவா, வாப்பா இங்க இருப்பாரு, உமா காரி கேப்பா அங்க இருந்துகிட்டு, உங்க புள்ள என்ன செஞ்சாலும் கேட்டு சொல்லுங்க. இப்ப இவர் பொம்பளை பிள்ளை கேட்கணும், என்னமா செஞ்ச, என்ன நடந்துச்சு, அப்ப அவ சொல்லுவா, இவர் எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இது எப்படி இருக்குது, பிரபாகரண்ட காலத்துல பிரபாகரன் கோர்ட் நடத்தின மாதிரி இருக்குது. இப்படித்தான் பெரும்பாலான வீடுகள்ல நம்முடைய குழந்தைகளுக்கு மத்தியில பேசுவதே இருக்கிறது. இப்படி பேசணும்னா நம்மளோட அன்பா இருப்பாளா, பண்பாக பேசுவாளா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த அனாச்சாரங்கள் தவிர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் முதலாவது உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்ப வேண்டும், எதனாலும் உங்ககிட்ட வந்து சொல்லணும். அப்படி ஒரு நிலை இருந்தால் அந்த பிள்ளை வழி தவற மாட்டாள். ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு நபித்தோழர் வர்றாரு, வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்திலே நான் நட்பு கொள்வதற்கு, நண்பனாக பழகுவதற்கு, தோழமை பாராட்டுவதற்கு எனக்கு ஒரு சிறந்த நண்பனை சொல்லி தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உம்முக்க, உனது தாய் தான் உனக்கு ஏற்ற நண்பன் அப்படிங்கிறாங்க. ஏன் தாய் எனக்கு ஏற்ற நண்பனா, அவர் என்ன நினைச்சுக்கிட்டு வந்து கேட்டிருப்பாரு, அபூபக்கர் நண்பனா வச்சுக்க, உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு நண்பனா வச்சுக்க, அல்லது உஸ்மான் இப்னு அஃபான் நண்பனா வச்சுக்க, இப்படி சேர்த்துடுவாங்க நினைச்சுட்டு வந்து கேட்டிருப்பாரு. ரெண்டாவது முறை நாம கேட்டது நபிகள் நாயகத்துக்கு புரியலையோ என்று நினைத்து கொண்டு மீண்டும் கேட்கிறார், நான் நட்பு கொள்வதற்கு, அன்பாக பழகுவதற்கு, பாசமாக நெருங்கி பழகுவதற்கு ஒரு தோழனை கற்றுத்தாருங்க நபிகள் நாயகமே, உம்முக்குங்கிறாங்க, உனது தாய் தான் உனக்கு ஏற்ற நண்பன். மூன்றாவது முறையும் கேட்கிறார், உனது தாய் தான் உனக்கு ஏற்ற நண்பனுங்கிறாங்க. நான்காவது தடவை கேட்கிறார்கள், உனது தந்தை தான் உனக்கு ஏற்ற நண்பன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். என்ன புரியணும் தெரியுமா, மூணு வாட்டி ஒரு கேள்வி கேட்கப்படுது, உன் தாய் தான் உனக்கு ஏற்ற நண்பனுங்கிறாங்க. நாலாவது வாட்டி அதே கேள்வி கேட்கப்படுகிறது, உன் தகப்பன் தான் உனக்கு ஏற்ற நண்பன் என்கிறார்கள் நபிகள் நாயகம். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் தகப்பனும் பிள்ளையும் நண்பர்களை போன்று வெளிப்படையாக பழகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதா, தாயும் மகளும் நண்பர்களை போன்று வெளிப்படையாக பழகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதா, எது நடந்தால் நண்பர்டா எதுக்கு அந்த உதாரணம், ஃப்ரெண்டுதான் எல்லாத்தையும் சொல்லுவான், எல்லாத்தையும் யார்ட்டங்க சொல்லுவான், கூட்டாளிட்டு சொல்லி வைப்பான், மாப்பிள்ள அது நடக்குதுடா, இது நடக்குதா, அப்படி செஞ்சா, இப்படி செஞ்சா, எல்லா ரகசியத்தையும் தன்னுடைய நெருங்கிய நண்பன் தான் சொல்லி வைப்பான். இவன் ரகசியத்தை, ஒத்தண்ட ரகசியத்தை பத்தி கேட்கணும்னா அவனை பிடிச்சி விசாரிக்க தேவையில்ல, அவன் கூட்டாளியை போட்டு ரெண்டு தட்டு தட்டினோம்னா அவன் ரகசியம் இல்லாத இவன் சொல்லிடுவான். இதுதான் உலக நடவடிக்கை. ரசூலுல்லாஹ் இதற்காகத்தான் சொல்லுகிறார்கள், உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார் தெரியுமா, உன்னுடைய தாய், இரண்டாவது உன்னுடைய தகப்பன். ஆனா நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் தாயும் தகப்பனும் நண்பர்களாக பழகுவது கிடையாது. எப்படி பழகிறோம், தகப்பனை புள்ள பார்க்கும் போது அல்காய்தா காரனை பார்க்குற மாதிரி பார்ப்பான், தாயை புள்ள பார்க்கும் போது லக்ஷரே தைபா காரியை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க, தீவிரவாதியை பார்க்குற மாதிரியே வந்துட்டா, உம்மாவை கண்டாலே எரிச்சல், வாப்பாவை கண்டாலே எரிச்சல், என்ன காரணம், நாம தான் நண்பர்கள் இஸ்லாம் காட்டிய வழிமுறைப்படி அந்த குழந்தைகளோடு பழகவில்லை. இதனால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா, எப்பயாவது ஒரு ராங் நம்பர்ல ஒரு கால் வரும், எடுத்தவன் சாரி ராங் நம்பர்ன்றே சொல்லுவான், பிரச்சனை இல்லை பேசுங்கம்பா. ஏன் தெரியுமா, உம்மா சந்தோஷமா நிம்மதியா பேசல, வாப்பா நம்மளோட பேசும்போது அன்பா பேசல, எவனோ ஒருத்தன் அன்பா சாப்பிட்டியாமான்னு கேட்பான், அட என் தகப்பன் இவ்வளவு காலத்துக்கு இப்படி அன்பா கேட்கலையாடா, ஏ சாப்பிட்டியான்னு கேட்பான், கேட்பாள், கேட்கும்போது எங்கள் உம்மா இவ்வளோ காலமாக இருக்கிறா, எனக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலையே, எங்கேயோ இருந்தவள், சாப்பிட்டியான்னு கேட்குறாளே, படிச்சிட்டியான்னு கேட்குறாளே, தூங்கிட்டியான்னு கேட்குறாளே, சாப்பிட்டியான்னு கேட்குறானே, தூங்கிட்டியான்னு கேட்குறானே, இப்படி யோசிப்பாள். ஆண் பெண் யாராக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிற சகோதரன் கேட்கல, நம்மளோட கூட பழகிற வேற யாரும் கேட்கல, இவ்வளோ அன்பாக பழகலை, அதுவும் ஒவ்வொரு நாளும் கேட்கல, எங்கேயோ இருந்து வந்தால் அவள் கேட்கிறாளே, எங்கேயோ இருந்து வந்தான் அவன் கேட்கிறானே, இந்த நிலை உருவாகிவிட்டால் அங்கே மதம் மார்க்கம் கொள்கை கோட்பாடு எல்லாம் இருக்காது. கேட்கிறவன் எந்த மதம் என்று பார்க்க மாட்டாள், கேட்பவள் எந்த கொள்கையை உடையவள் என்பதை பார்க்க மாட்டான். என்ன பார்ப்பான் தெரியுமா, என்னிடத்தில் கேட்டாள், யாருமே கேட்கல,
இந்த நட்பு எங்க போய் விடும் தெரியுமா? ஒரு வித்யா படுகொலையை போன்று கொண்டு போய் விடும். வித்யான்ற ஒரு பொம்பளை பிள்ளைய ஏழு பேர் சேர்ந்து கற்பழிச்சு இப்ப மரண தண்டனை கைதிகளாக, மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களாக மாறி இருக்கிறார்களா இல்லையா? ஒரு தமிழ் பிள்ளைய ஸ்கூல் போற பிள்ளைங்க என்ன நடந்தது? இது போன்ற சமுதாயத்தில் நடக்கிற சீரழிவுகள், அப்பாவி ஒரு தமிழ் மாணவியை மரணிக்கிற அளவு, கொலை செய்கிற அளவுக்கு, கற்பழிக்கிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டது. காரணம் என்ன? நம்முடைய சமுதாயத்தில் சர்வசாதாரணமாக இந்த அனாச்சாரங்கள் துளிர்விட்டிருக்கிறது. சினிமா காட்சிகள், சினிமாவினுடைய தொடர்புகள், ஆடல்கள், பாடல்கள், கொண்டாட்டங்கள். நம்ம நகரசபையில் மார்க்க பிரச்சாரம் பண்ண போகிறோம், அனுமதி தாங்கன்னு போய் கேட்டோம்னு வைங்களேன், இல்லை பீச்சில் இருக்கிற ஆக்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், அனுமதி தர முடியாதுன்றான். நீங்கள் மார்க்க பிரச்சாரம் பண்ண போறீங்கன்னா அங்கே பீச்சில் வர்ற ஆக்கள் எல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக, நிம்மதியாக இருக்கிறதுக்காக வர்றாங்களாம். அவங்களோட நிம்மதி எல்லாம் சீர்குலைஞ்சிரும். காத்தான்குடி பீச்சில் என்னென்ன நிம்மதியாக நடக்குதுன்றதெல்லாம் பட்டியல் போட்டு பார்த்துருவோமா? என்னென்ன அனாச்சாரங்கள் நடக்குதுன்னு பார்த்துருவோமா? அந்த நிம்மதி கெட்டு போயிடும் சொல்ல வரீங்களா? அப்போ என்ன எவ்வளவு அனாச்சாரம் இந்த பார்க்குறோமா இல்லையா? இப்போ ஒரு ஒரு குல ஒரு பிள்ளையினுடைய நிர்வாண புகைப்படங்களை ஃபேஸ்புக்கிலே வெளியிட்டார்கள் என்று இன்றைக்கு ஊரிலே பரபரப்பாக பேசக்கூடிய அளவில் ஒரு சம்பவம் நடைபெற்று முடிந்து விட்டதா இல்லையா? இது முதல் சம்பவமா? இலங்கையிலே முதன் முதலாகத்தான் இப்படி நடைபெற்றதா? ஒரு வருடங்களுக்கு முன்பதாக இந்த திருகோணமலை பகுதியிலே ஒரு இரண்டு மூன்று பாடசாலை மாணவர்கள் ஒரு மெமரி கார்டை எடுத்துக்கிட்டு ஒரு கம்யூனிகேஷனுக்கு போகிறாங்க. போய் கொடுக்குறான், கொடுத்து என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த மெமரி கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் அப்படியே இவங்க அத்தனை பேருடைய ஃபோனுக்கும் ஏற்றிட்டாங்க. அப்போ இந்த வாட்ஸ்அப் எல்லாம் பிரபலம் இல்லாத நேரம் அது. இப்படி மெமரி கார்டில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் அது, அல்லது ப்ளூடூத்தில் இருந்து எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அது. கொண்டு போய் கொடுக்குறான், அவர் எடுக்கிறாரு, எடுத்து சரி போயிட்டு வாங்கப்பா ஈவினிங் வாங்க, நான் உங்கள் எல்லார மெமரி கார்டுக்கு மாற்றி வைக்கிறாங்கிறாரு. எடுத்து போட்டு பார்த்தவருக்கு ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம். அவர் ஒரு நல்ல மனிதர் என்பதால் உடனடியாக அருகிலே இருக்கிற போலீஸ் நிலையத்தில் தகவல் கொடுக்கிறார். அந்த வீடியோவில் அந்த மெமரி கார்டில் இருந்தது என்ன தெரியுமா? ஒரு அந்நிய பெண்ணினுடைய போட்டோ அல்ல, அது ரெண்டாவது விஷயம் வச்சுக்கிறோம். முதலில் இருந்தது என்ன தெரியுமா? தன்னுடைய தாயும் தன்னுடைய சகோதரியும் குளிக்கிற காட்சிகளை மகனே வீடியோ பண்ணி தன்னுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக கொண்டு போய் கொடுக்கிறான். எவ்வளவு வக்கிர புத்தி அவனுடைய உள்ளத்திலே இருந்திருக்கும், எவ்வளவு ஒரு இருமாப்பு அவனுடைய உள்ளத்திலே நிறைந்திருக்கும், எவ்வளவு ஒரு அனாச்சாரம் அவனுடைய உள்ளத்தை குடிகொண்டிருக்கும். ஒரு அடுத்த பொம்பளைங்கிறதாவது ரெண்டாவது பட்சம் எல்லாமே ஹராம் தான், புரிதலுக்காக சொல்றேன். ஆனா முதல்ல உன் சகோதரி, சகோதரியை சகோதரியாக அவன் பார்க்கவில்லை, காம கொடூரன் என்கிற இடத்திலிருந்து பார்த்திருக்கிறான். தாயை பெற்றவளாக அவன் பார்க்கவில்லை, ஒரு விபச்சாரியாக பார்த்திருக்கிறான். அப்படி பார்த்தா தானே இந்த காரியத்தை செய்ய முடியும். அஞ்சாறு பேரை அரெஸ்ட் பண்ணி மொத்தமாக கொண்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலே இணைத்து விட்டார்கள். இன்றைக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் யார் தெரியுமா? அல்லாஹுதான் கடவுள், அவன் தூதர் முகமதை தான் பின்பற்ற வேண்டும் என்கிற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குடும்பத்திலே பிறந்தவர்கள். வேற எந்த சமுதாயமும் இல்லை, நம்ம சமுதாயத்தில் பிறந்தவங்க தான். அப்ப இது உலகத்தில் நடக்கிற முதல் சம்பவம் ஆயுது, இலங்கையில் நடக்கிற முதல் சம்பவம் ஆயுது. முதல் சம்பவம் இல்லை, அண்மையிலே ஹிரு தொலைக்காட்சியிலே வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டிய ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள். ஒரு பாடசாலையில் பாடசாலை மாணவியை கட்டி அணைத்து ஒரு மாணவன் முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறான், இன்னொருவன் வீடியோ பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த வீடியோ காட்சியை தொலைக்காட்சியை ஒளிபரப்பி இவ்வளவு அனாச்சாரம் நடக்கிறது என்று காட்டினார்கள். என்ன பார்க்கணும்னு கேட்டால், பாடசாலைகள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய பகுதிகள், மற்ற ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடங்கள், அந்த இடங்களில் இதெல்லாம் நடந்தா மற்ற இடங்களில் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? என்ன காரணம் தெரியுமா? நமக்கு மத்தியிலே மிகப்பெரிய குற்றங்கள் கூட இன்றைக்கு சர்வசாதாரணமான குற்றமாக மாறிவிட்டது. சினிமா படம் பார்க்கறது நமக்கு மத்தியில் குத்தமா? சினிமா படம் ஒரு மேட்டரே கிடையாது. நீங்கள் மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ண போறோம்னு சொன்னால் அதெல்லாம் செய்யாதன்றுவாங்க. வேற ஏதாவது ஒரு ஒரு சங்கீத சந்தர்சனை தாராளமாக போட்டுக்க, மார்க்க பிரச்சாரத்துக்கு அனுமதி இல்லை. ஆனால் இசை கச்சேரிகளுக்கு அனுமதி உண்டு, அனாச்சாரங்களுக்கு அனுமதி உண்டு. தௌஹீத்காரன் தௌஹீத் பேசினா அடிக்க வருகிற கூட்டம், சினிமா கடைக்காரன் சினிமா சீடி வித்தால் அடிக்கிறார்களா? நடக்கலையே, சிந்திச்சு பாருங்கள். இலங்கையில் உலக அளவிலே கூகுள் சர்ச் என்ஜின்ல செக்ஸ் தொடர்பான ஆபாச படங்களை தேடுகிற பட்டியலில் இலங்கை தான் அமெரிக்காவில் மற்ற நாடுகள் அனாச்சாரம் நிறைஞ்ச நாடுகள்லேயே கூகுள் சர்ச் என்ஜின் இயங்குது. அங்கெல்லாம் என்னடா அதிகமாக தேடினான்னு பார்த்தா
ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு தரம் இருக்குது. அதிகமாக எதை தேடுவார்கள் என்று பார்த்தீங்கன்னா, நிறைய எடுக்கேஷன் சம்பந்தமாக, படித்தல் சம்பந்தமாக தேடுகிற மாணவர்கள் நிறைய தேடுறாங்க என்ற பட்டியல் எல்லாம் வருகிறது. எடுக்கேஷன் சம்பந்தமாக தேடினாங்க, இதெல்லாம் இருக்குது. நம்ம நாட்டில் எதை போய் தேடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம நாட்டில் கல்வியை பற்றி தேடவில்லை, கலவியை பற்றி தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆபாசத்தை பற்றி தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அசிங்கத்தை பற்றி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். முதலிடம் 3 வருஷமாக எதில்? நாம கல்வியை பற்றி தேடினதில் இல்லை, மார்க்கத்தை பற்றி தேடினதில் இல்லை, செக்ஸை பற்றி தேடினதில். நம்ம நாடு டோட்டலாக இந்த நிலைமையில தான் இருக்குதுன்னு சொன்னா, அப்ப எவ்வளவு அனாச்சாரம் குடிகொண்டிருக்கும்? அப்ப என்ன யோசிக்கணும், இவ்வளவு அனாச்சாரத்துக்கு பின்னணி யார்? இது போன்ற இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கிற நம்முடைய சினிமா போன்ற செயல்பாடுகள் எல்லாம் நம்முடைய குழந்தைகளை மிகப்பெரிய அனாச்சாரத்தின் உச்சியிலே கொண்டு போய் வைத்துவிடும். சினிமா படத்தை பார்க்கிறான், சினிமா படத்தை பார்க்கிறான், அதுல வர ஹீரோ மாதிரி தன்னை கற்பனை செய்கிறான், அதிலே வருகிற ஹீரோயின் மாதிரி இன்னொருத்தியை கற்பனை செய்கிறான். பாடசாலைகளில் இதுதான் அனாச்சாரமாக உருவெடுக்கிறது. தடுப்பதற்கு யாரும் இல்லை. இந்த பாடசாலைகளை மாணவ மன்றம் நடத்துவாங்க பார்த்துக்கீங்களா? இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி இருப்பிய, சரியா? அதே மாதிரி மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீ, அத்தனை பேரும் படித்தவங்க தானே ஸ்கூலில். மாணவ மன்றங்கள் எதற்காக கல்வி அமைச்சு வச்சிருக்குது? மாணவ மன்றத்தில் என்னங்க செய்ய சொல்லிக் கொடுக்கணும்? கல்வி தொடர்பான செயல்பாடுகளை ஊக்குவிப்பதற்கான ஒரு செயல் திட்டம் தான் மாணவர் கலா மன்றங்கள். ஆனால் இன்னைக்கு மாணவர் மன்றங்களில் என்ன நடக்குது? மாணவ மன்றம் என்றாலே ஒரு குத்துப்பாட்டு இல்லாமல் மாணவ மன்றம் இல்லை, ஒரு செக்ஸ் பாட்டு இல்லாமல் மாணவ மன்றம் இல்லை, ஒரு ஆம்பளை பொம்பளை பிள்ளையை ஆட விடாமல் மாணவ மன்றம் இல்லை. இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் இந்த அண்மையில் கண்டியில் ஒரு முக்கியமான முஸ்லீம் பாடசாலையில் ஒரு சினிமா குத்துப்பாட்டை போட்டு ஒரு டீச்சரை ஆடினான், எல்லா மாணவர்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஒரு முன்மாதிரி? என்ன காரணம்? இது போன்ற அனாச்சாரங்கள் தலைத்தெடுக்கிற நேரத்தில் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற இந்த கேடுகட்ட செயல்களை இல்லாமலாக்க முடியாது. என்ன இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், ஒரு காலகட்டம் இருந்தது, புள்ள ஓலவல் பாஸ் பண்ணிட்டு வருவா. பாஸ் பண்ணிட்டியா மகளே, உனக்கு ஏதாவது கிஃப்ட்டு தரணுமே, ஏதாவது வாங்கிட்டு நல்ல ஒரு சுடிதாரை வாங்கி கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஆடையை வாங்கி கொடுப்பார், இல்லாட்டி வேறு ஏதாவது கிஃப்ட் கொடுக்குற வளமே இருந்தது. இப்போ புள்ள ஒரு டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டு வந்துட்டாவா, நீ என்ன ஃபோன் மகள் வச்சுருக்கிற, 1100வா, அதை தூக்கி வீசு, உனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கித்தர்றேன். எதுக்கு? நீ கொஞ்சம் தான் இப்போ நாசமாக போயிருக்கிற, வாப்பா ரெடியாக இருக்க, உன்னை முழுமையாக நாசமாக்க, உனக்கு ஐஃபோன் வாங்கித்தர்றேன். ஐஃபோன் எத்தனை வச்சிருக்கிற? 6 வச்சிருக்கிறியா? 6 ப்ளஸ் வச்சிருக்கிய? அதான் இப்போ புதிய வேஷன் வந்துருக்குது, அது வாங்கித்தர்றேன். இப்போ கொடுக்குற ஒரு காலம் இருந்தது, திருமணம் முடிக்கும் போது வர என்னதான் சீதனம் எடுத்தாலும் ஒரு 101 ரூபாயாவது என்ன செய்வான், இந்த மகருண்ட பேரில் கொடுப்பாங்கல்ல, அநியாயத்துக்கு இந்த காரியமெல்லாம் பண்ணுவாங்கல்ல. இப்போ 101 ரூபா கொடுக்குறானோ இல்லையோ, 501 ரூபா கொடுக்குறானோ இல்லையோ, ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்துருவான், பேசியாச்சு. அது குடும்பத்தில் சர்வசாதாரணமாக கல்யாணம் பேசியாச்சு. பேசி வச்சவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசி வச்சவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம். நம்ம சமுதாயத்தோட நிலைமை அப்படித்தானே இருக்குது. மச்சான் மதினி உறவு முறையெல்லாம் சரியாக பேணுகிற சமுதாயமாயுது. அண்ணன் பொண்டாட்டி, அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி, தாம் பொண்டாட்டின்னு பேசிக்கிட்டு திரிகிறாங்க. நடக்குதா இல்லையா? நடக்குமா? இது இப்படி இப்படி நம்பலாமா? மச்சான் மதினி உறவு முறை இன்றைக்கு எவ்வளவு அனாச்சாரமா இருக்கு தெரியுமா? மச்சினிச்சியை அசால்ட்டா பைக்ல வச்சுக்கிட்டு பைக்ல ஓடிக்கிட்டு போறான், அசால்ட்டா. இதை நம்ம சமுதாயம் பார்த்துக்கிட்டு மச்சானும் மச்சியும் போறாங்க, நம்ம அக்காவும் தங்கச்சியும் போற மாதிரி என்ன பாக்குறான், மச்சானும் மச்சினிச்சியும் போறாங்க பைக்ல. முதல்ல இப்படி அனுமதிக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் பெண் தொடர்புகள் தொடர்பாக ஒரு நாள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு நபித்தோழர் எழும்பி கேட்கிறார், அவர் ஐத்தல் ஹமுவா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மச்சான் உறவு முறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மச்சான்னா மனைவியினுடைய சகோதரிக்கு உறவு முறை மச்சான், அந்த மச்சானும் உண்டு. இதே நேரத்தில் மச்சான் மதினி உறவு, மாமா மச்சான் உறவு முறை இருக்குதா இல்லையா? நம்ம சமுதாயத்தில் மாமா மச்சான்னா மாமாவுடைய மகன் மர்மா மச்சான் இருக்கானே, அவனை மட்டும்தான் மச்சான் உறவு முறைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சாச்சி பெரியம்மா மக்கள் எல்லாருக்கும் இதான் சட்டம். நாம் அசால்ட்டா பெரியப்பட மகனவன், எனக்கு நானான்னு நினச்சிக்கிறோம். நமக்கு நம்ம தான் வச்சிருக்கிறோம் நானாண்டு, தம்பின்னு நான் நாம தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். மார்க்கம் சொல்லிச்சாத, சாச்சா சாச்சாவுடைய மகன் தம்பி, அவன் தம்பின்னு நீ சொல்ற, மார்க்கம் சொல்லிச்சா உனக்கு? அப்படி ஏதாவது பழகுவதற்கு அனுமதி தந்ததா? இல்லை. ஆனால் அசால்ட்டா என்ன செய்வோம் கேட்டா, இந்த மச்சான் மதினி உறவு முறை சர்வசாதாரணமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃபர் ஐதல் ஹமு யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் போது, மச்சான் உறவு முறையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கும் போது, மச்சான் என்பவன் அல் ஹமு அல் மௌத், மரணத்துக்கு நிகரானவன். சின்ன பிள்ளையிலிருந்து ஒழுக்கத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? குழந்தை பிள்ளையா இருந்தானே இது தப்பு, இப்படி பார்க்காத அப்படி பார்க்காத. மச்சானா? என் மச்சான் எனக்கு தம்பி மாதிரி. நம்ம வீட்டு குடும்ப பெண்கள் சொல்லுகிற உறவு முறை என்ன தெரியுமா?
என் புருஷனுடைய தம்பி, எனக்கு தம்பி மாதிரி, தம்பி மாதிரி தான் தம்பி ஆவேன், தம்பி கிடையாது. என் புருஷனுடைய அண்ணன், எனக்கு அண்ணன் மாதிரி, அண்ணன் மாதிரி தான் அண்ணனாவேன். என்ன நினைக்கணும் தெரியுமா? வீட்டுக்கு மச்சாங்காரன் வர்றானா மவுத்து வருதுன்னு நினைக்கணும். நம்மளை கொள்றது கொத்த வந்துகிட்டு இருக்கிறான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமாரை பற்றிய அல்லாஹ் சொல்லும் போது குலைந்து குலைந்து பேசாதீர்கள். ஏனென்றால் பேசுகிற நீங்க ஏதோ ஒரு நோக்கத்தில் பேசிருவிய, கேட்க உங்களோட பேசிக்கிட்டு இருப்பானே, அவனுடைய மனது சபலப்படும். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா ஒரு அண்ணியானே வருவார், எங்க அப்துல்லா இருக்காரான்னு கேட்டிருப்பாங்க. அவர் வீட்டில் இருக்க மாட்டார், அவர் வீட்டில் இல்லை, வீட்டில் இல்லைன்ட்டு போக அனுப்பி விட்ற வேண்டியதானே. நம்ம வீட்டு பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? சரி வந்தது தான் வந்துட்டியே, கொஞ்சம் டீ ஒன்று குடிச்சிட்டு போங்களேன். அவன் கேட்டானா, உங்கள் ஊரில் ஹோட்டலே இல்லையா டீ குடிக்க? சரி வந்தது தான் வந்துட்டியே, ஒரு காப்பி குடிச்சிட்டு போங்களேன், ஒரு பெப்சி குடிச்சிட்டு போங்களேன், கொக்கா கோலா குடிச்சிட்டு போங்களேன். அவனே போகிறதுக்கு ரெடியாக இருப்பான், இவ கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு டீ குடிச்சிட்டு போங்களேன்பா, காப்பி குடிச்சிட்டு போங்களேன்பா. என்ன நினைக்கணும் தெரியுமா? அந்நிய ஆண்களை அந்நியவர்களாகவே பார்க்க வேண்டும். நம்ம சமுதாயம் அந்நிய ஆண் யாரை பார்க்குதுன்னு கேட்டால் இந்துக்களை அல்லது கிறிஸ்தவர்களை, அந்நிய ஆண்கள். முஸ்லீம்கள் அத்தனை பேர் மலக்குகள் பாருங்க. இலங்கையினுடைய இந்த சிறுவர் விவகார, பெண்கள் விவகார அமைச்சராக இந்த ஹிஸ்புல்லா இருக்கிற காலத்தில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. இலங்கை அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ அறிக்கை வெளியிடப்பட்டது. இலங்கையிலே அதிகமாக கற்பழிக்கப்படுகிற, அதிகமாக துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்படுகிற சிறுவர்கள், சிறுமியர்கள் எங்க துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்படுறாங்கன்னு கேட்டால், காரணமாக யார் அமைகிறாங்கன்னு சொன்னால், உறவுகள் தான் அமைகிறார்கள், உறவுகளுக்குள்ளதான் கூடுதலாக நடக்குதுன்னு சொல்லி இலங்கையின் உத்தியோகபூர்வ ஆய்வறிக்கையே சொல்லியது. குடும்பத்துக்குள்ள நாம் நினச்சிக்கிறோம் மச்சான் தானே, மதினி தானே, அழகாக தொட்டு பேசி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. மச்சானு மதினி எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க தெரியுமா? அது ஒரு பெருமை நம்ம சமுதாயத்துக்கு. ஆனால் மச்சானு மதினியும் சந்தோஷமா இருக்கிறாங்களா உனக்கு? இதை தன் கண்டிக்க வேண்டிய பெற்றோர்கள் கண்டிப்பதில்லை. எந்த பெற்றோராவது தன்னுடைய மகனுடைய செல்போனை எடுத்து அதில் என்ன இருக்கிறது என்பதை செக் பண்ணிய வரலாறு உண்டா? ஒரு மாதத்துக்கு ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், வருடத்தில் ஒரு நாள் ஆகுது, டேய் உன் ஃபோனை கொஞ்சம் தா, திடீர்னு எடுத்து நீ என்ன தான் பார்க்குற, என்ன தான் இருக்குது என்று பார்த்தவர்கள் உண்டா? தெளிவாக பார்க்கணும். அதாவது இந்த கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக், எந்த சோசியல் மீடியாவாக இருந்தாலும் இதை என்கோடிங் முறையில் தான் செஞ்சுருப்பாங்க. பெற்றோர்கள் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளை எதை பார்க்குது என்பது பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்க முடியாவிட்டாலும், மற்ற நேரங்களில் ஒரு ஃபோனை எடுத்து, சும்மா தான் ஃபோன் இருக்குது, இங்கே தான் ஃபோனை எடுத்துன்னு நீங்கள் செக் பண்ணும்போது உங்கள் பிள்ளை எதை பார்க்குறானுங்கிறத பார்க்குறதுக்கு லேசான முறை என்ன தெரியுமா? பிள்ளையுடைய ஃபோனில் அவள் யூடியூப் பார்ப்பவளாக இருந்தால், அல்லது கூகுள் சர்ச் என்ஜினில் தேடுறவளாக இருந்தால், இல்லைனா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவளாக இருந்தால், வாட்ஸ்அப்பை தவிர, வாட்ஸ்அப்பில் இந்த மெத்தேடில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. மீதி எல்லா சோசியல் மீடியாக்களும் என்ன கண்டுபிடிக்கலாம்னு கேட்டால், இதெல்லாம் என்கோடிங் முறையில் தான் செஞ்சுருப்பாங்க. என்கோடிங் முறைன்னு சொன்னால், கூகுளை கட்டமைச்சிருக்கிற செட்டப் என்னென்னா, நீங்கள் டெய்லி ஒருவர் போய் இஸ்லாம் பற்றிய விவரங்கள் தேடுறவர்னு வைங்க, ஒரு ஆன்லைன் பிஜேனே இதழத்தை டெய்லி பார்க்குறவராக இருந்தால், அவர் போய் அத்தையாத்தில் விரலா சேர்க்கலாமா என்ற ஒரு சப்ஜெக்டை தேடுறாருன்னா, முதல் ரிசல்ட் ஆன்லைன் பிஜேலேருந்து தான் காட்டும். டெய்லி இவர் இதைத்தான் தேடுறாருனா, என்கோடிங் முறையில் என்ன செய்வான், இவன் எதை தேடுறானுங்கிறத வச்சு அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டை தான் தருவான். ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற மாணவன் டெய்லி இன்ஜினியரிங் சம்மந்தமாக தேடுறான்னா, அவன் தேட போய் உட்காந்து தட்டும் போதே அது தொடர்பான விவரங்களை காட்டும். காட்டுதுன்னா அதுக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, என்ன புரிஞ்சிடக்கூடாது. காட்டுதுன்னா என்கோடிங் முறையில் நீங்கள் வளமையில் தேடுறதை வச்சு அது உங்களை இனம் கண்டிருக்கும். இந்த டிவைஸில் இருந்து நம்மளை சர்ச் பண்ணாங்கன்னா இதைத்தான் தேடுவாங்க. இப்போ ஒருத்தர் ஃபோனில் யூடியூபே எடுத்து பார்க்குறிய, எடுத்து பார்த்தா முழுக்க எடுத்து முடிய சினிமா படங்களாக தெரியுதுன்னு வைங்க, கண்டிப்பாக இவர் சினிமா படங்களை தொடர்ச்சியாக யூடியூபில் பார்க்கிறார் என்று அர்த்தம். ஒருத்தர் ஃபோன் எடுக்கிறிய, சினிமா படம் பட்டுன்னு வர்றதுக்கு பதிலாக எடுத்து பார்த்தா கொஞ்சம் பயானுகளாக தெரியுது. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? இவர் யூடியூப்பில் அதிகம் அதிகம் பயானு தான் சர்ச் பண்ணுறாருன்னு அர்த்தம். சில பெண்களுடைய செல்போன் எடுத்து பார்த்தா நிறைய சின்ன பிள்ளைகளில் குழந்தை பாடல்களாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் தன் மகளுக்கு குழந்தை பாடல்களை தேடுகிறாள் என்று அர்த்தம். ஃபேஸ்புக்கில் நிறைய நீங்கள் பார்ப்பிய, என்னடா நம்ம ஃபேஸ்புக்கில் எப்போ பார்த்தாலும் எந்த படம் வெளியானாலும் நம்மளோட ஃபேஸ்புக்கில் முதல்ல காட்டுதே, என்ன காரணம் தெரியுமா? உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு அவனே என்கோடிங் முறையில் ட்ரீட் பண்ணி வச்சிருக்கிறான்னு அர்த்தம். நீ அதைத்தான் தேடி இருக்கிற. அதனால தான் ஒவ்வொருத்தர ஃபேஸ்புக்லையும் ஒருத்தர ஃபேஸ்புக்கில் காட்டுறது, இன்னொருத்தர ஃபேஸ்புக்கில் காட்டாது. ஏன் காட்டாதுன்னு கேட்டால், நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்களோ அதுதான் காட்டும். ஒரே பயானாக வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் இவருக்கு வேலை இதுதான், இவர் ஒரே பயான் தேடுறவர் இந்த அர்த்தம். ஒரே சினிமாக்களாக வருதுன்னு சொன்னால் இவர் இதைத்தான் தேடுறான்னு அர்த்தம். மகளை ஃபேஸ்புக் எடுத்து பார்க்குறிய, அல்லது மகனை யூடியூப் எடுத்து பார்க்குறிய, பார்க்கும்போது
கண்ட கண்ட கலிசடைத்தனமான செய்திகள் எல்லாம் இருக்குதுன்னா உடனே என்ன அடையாளப்படுத்தணும் தெரியுமா? என்னுடைய மகன் இதிலே அதிகம் நாட்டம் உள்ளவனாக இருக்கிறான், என்னுடைய மகள் இதிலே அதிகம் தேடல் உள்ளவளாக இருக்கிறாள், என்னுடைய மனைவி இந்த பக்கம் அதிகம் சாயக்கூடியவளாக இருக்கிறாள். இதை அடையாளப்படுத்தணும், லேசாக பார்த்து முடிய கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழிவகை அதுகள்லேயே இருக்குது. ஆனால் எந்த பெற்றோராவது தேடி பார்க்குறோமா? இதை எடுத்து பார்க்குறோமா? ஆனால் அனாச்சாரம் நடந்து முடியும். ஒவ்வொரு ஊரில் இந்த மாதர் சங்கம்ன்ற ஒரு சங்கம் இருக்கும், நாசமாக போன சங்கங்கள். இந்த சங்கங்களால் ஆர்ப்பாட்டம் கொஞ்சம் பேர் வந்து உட்கார்ந்துருவாங்க. ஃபேஸ்புக்கில் பொம்பளை பிள்ளையோட ஃபோட்டோவை போட்டு விட்டார்கள், அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கூட்டம் உங்கள் ஊரில் ஆர்ப்பாடம் பண்ணியிருக்காங்களா இல்லையா? ஃபேஸ்புக்கில் போடக்கூடாது, போட்டது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய குற்றம், கிரிமினல் குற்றம் அது, அது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது. ஆனால் இந்த மாதர் சங்கம்னு இருக்கிறாங்களே, இதுக்கு மட்டும் நீ ஆர்ப்பாட்டம் பண்ண வர்றியே, பிள்ளைகளை ஒழுக்கமாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி யாராவது எந்த பெற்றோருக்காவது பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களா? இலங்கையில் இப்போ இந்த முஸ்லீம் தனியார் சட்டத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு காரணமே இந்த மாதர் சங்கங்கள் தான். போய் உட்கார்ந்து முஸ்லீம் பெண்களுக்கு அது இல்லை இது இல்லை உரிமை இல்லை, உரிமையை பற்றி பேசுகிற நீ என்ன உரிமைன்னு நினைக்கிறப்ப, இப்படி அனாச்சாரமாக சுத்த விடுவது தான் உரிமை என்று நினைக்கிறீர்களா? பீச்சில் நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்டவர்கள் உண்டா? எத்தனையோ பள்ளிவாசல்கள் சம்மேளனங்கள் நடத்துகிறோமே, இவர்களெல்லாம் தட்டி கேட்கிற காட்சிகளை பார்த்துருக்கிறீங்களா? அப்போ என்ன வணங்கணும்? நம்முடைய சமுதாயத்தில் இது தொடர்பான விழிப்புணர்வுகள் இல்லை. பிள்ளைகளுக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுப்பதற்கு பதிலாக புத்தகங்களை வாங்கி கொடுங்க. வாசிக்கிற சமுதாயமாக பிள்ளைகளை வளர்த்து பாருங்கள். உலக அளவில் யூதர்கள் 100% யூத 15 கோடி யூதர்கள் தான் இருக்கிறாங்க உலகத்தில். இந்த 15 கோடி யூதர்களில் 95% வாசிப்பில் ஈடுபாடு உள்ளவர்கள், வாசிப்பு திறன் இருக்குது, புத்தகங்களை படிக்கக்கூடியவர்கள் என்று ஆய்வறிக்கை சொல்லுகிறது. ஆனால் உலக மட்டத்தில் 53 நாடுகள், அரபு நாடுகள், முஸ்லீம்கள் சேர்ந்து வாழக்கூடிய நாடுகள், இந்த 53 நாடுகளில் 130 கோடி முஸ்லீம்களில் வெறும் 40% தான் வாசிக்கிற அறிவே உள்ளவர்கள். இந்த வீழ்ச்சியை பற்றி யோசிச்சு பார்த்தோமா? உலக நாட்டில் 53 அரபு நாடுகள், முஸ்லீம் நாடுகள் இருக்குது. இந்த 53 நாடுகளில் ஒரு இஸ்ரேலில் மட்டும் வருடா வருடம் ஒரு பட்ஜெட் போடுற நேரத்தில் 5% மேலாக கல்விக்காக அவர்களுடைய சொத்துக்களை ஒதுக்குகிறார்கள், செல்வங்களை ஒதுக்குகிறார்கள். முழு அரபு நாடுகளின் கூட்டமைப்பு 0.2% தான் கல்விக்காக ஒதுக்குகிறார்கள். என்ன காரணம்? அதை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. அமெரிக்காவில் 5000 மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ஆனால் டோட்டல் அரபு நாடுகளில் இருக்கிற முன்னணி முக்கியமான பல்கலைக்கழகங்கள் மொத்தமே 570 மட்டும்தான். ஒரு நாட்டில் 5000 இருக்குதுங்க, டோட்டல் அரபு நாட்டில் வெறுமனே 500 தான் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? அதுலேயும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மௌலவிமார் ஃபேக்ட்ரி கொஞ்சம் இருக்குது இல்லை, மௌலவிமார் ஃபேக்ட்ரிகள் எல்லாம் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு 200 கழிஞ்சிடும். மௌலவிமாருக்கு படித்து கொடுக்கறதுக்காக யூனிவர்சிட்டிகள் படித்து கொடுக்கத்தான் வேணும், நல்லதை படித்து கொடு. அப்போ என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்முடைய மதரசாக்கள் இல்லையா? நம்முடைய சமுதாயத்தில் பெண்கள் கல்லூரிகள் இல்லையா? ஆண்கள் கல்லூரிகள் இல்லையா? எத்தனை மதரசாக்கள் இருக்கிறது, எத்தனை படிப்பகங்கள் இருக்கிறது. இவ்வளவு இருந்தும் ஏன் சமுதாயத்தில் இந்த அனாச்சாரத்தை தடுக்க முடியவில்லை? மதரசா போவ, அரபிக் காலேஜில் படிப்பா, ஆனால் கையில் ஸ்மார்ட் போன் இருக்குது. மதரசாக்கு போவான், மதரசாவில் மாணவனாக இருப்பான், ஆனால் கையில் அவன்கிட்ட ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்குது. அது ஒரு பெருமை. நீங்கள் எத்தனை குரூப்பில் இருக்கிறீ? நான் ஒரு 50 குரூப்பில் இருக்கிறேன். 50 குரூப்லேயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நீ குர்ஆன் படித்தா கூட 50 படிக்கலாம். குர்ஆன் தான் படிக்கிறீங்களா? ஹதீஸை தான் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் குரூப்புகளில் இதுதான் நடக்குதா? அண்மையிலே இலங்கையினுடைய ஒரு முக்கியமான அரபிக் கல்லூரியினுடைய ஒரு மாணவி, 5 பாடநெறியை கொண்ட ஒரு மதரசா அது, 5வது படித்து கொண்டிருக்கிறாள். 3 அவள் மதரசாவிலிருந்து மௌலவியாவாக ஆலிமாவாக வெளியாகுவதற்கு வெறும் 3 இருந்தது. அந்த 3 இருக்கிற நிலையில் ஒரு பௌத்த மதத்தைச் சேர்ந்த ஒருவனோடு ஓடி போய்விடுகிறாள். திவைன லங்காதீப பத்திரிகைகள் ஒரு முக்கிய செய்தியாக இதனை வெளியிட்டிருந்தது, பரபரப்பான செய்தியாக வெளியிட்டிருந்தது. இப்பொழுது அவளுடைய நிலை என்ன தெரியுமா? குர்ஆன் படித்துக் கொண்டிருந்தவள் பன்சிலையில் கட்ட கவுனை உடுத்து கொண்டு சிலைகளை கும்பிட்டு கொண்டிருக்கிறாள். என்ன காரணம்? படித்துக் கொடுத்த ஆசிரியர்கள் குற்றவாளிகளா? வளர்த்தெடுத்த பெற்றோர் குற்றவாளிகளா? இதை கண்டுகொள்ளாமல் இருந்த சமுதாயம் குற்றவாளிகளா? சிந்திச்சு பாருங்க. சர்வசாதாரணமாக ஒரு மதரசா மாணவி ஓடி போகிறாள். இதே மாதிரி எத்தனை மதரசா மாணவர்கள் மற்ற ஸ்கூல்கள் எல்லாம் 2வது பாருங்க, மார்க்கம் படித்து கொடுக்குற இடங்கள் தானே. மார்க்கம் படித்து கொடுக்குற இடங்கள்லையே இந்த நிலைமை என்று சொன்னால் மற்ற இடங்களில் நிலைமை எப்படி இருக்கும்? மார்க்கம் படிக்கிற இடத்துக்கு அனுப்புறதே எதுக்கு? என் பிள்ளை ஒழுக்கமாக வரணுங்கிறதுக்காக.
ஆனால் அந்த பிள்ளையே ஓடி போகிற அளவில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் கொடுக்க நாம் போக வேண்டிய ரூட்டில் நாம் போகலை. பிள்ளைகளுக்கு கரெக்டாக பிள்ளைகளோடு அன்பாக பழகுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளோடு நேசமாக பழகுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். கண்டவனும் அன்பாக பழகுகிற அந்த வழியை விட்டுட்டோம் சொன்னால் நம்மளை மீறி அவனை நம்புகிற நிலை வரும். நிலை வந்துட்டா நீங்கள் என்ன சொன்னாலும் அவருடைய சிந்தனைக்கு ஏறாது, அவனுடைய சிந்தனைக்கு ஏறாது. ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துகிறார்களா? முதலாவது குமரி பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் படிக்கிற மாணவர்களாக இருந்தால் செல்போனையே முழுமையாக தவிர்த்து விடுங்கள். அதான் வழி. அல்ல தவிர்க்க முடியலை, ஏதாவது தேவை இருக்குதுன்னு கேட்டால், இப்போ இந்த டயலாக் மாதிரி கம்பெனிகளில் ஃபோன் பேசுகிறதான் உனக்கு தேவை என்று சொன்னால் அதுக்கு ஒரு வழி செஞ்சு வச்சுருக்கிறான். என்ன, ஒரு 5 நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொள்ள முடியும். இந்த குழந்தைகளுக்குன்னு ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கிறான், 5 நம்பர் மட்டும்தான். இந்த 5 நம்பரை தவிர வேறு யாருக்கு அதில் இருந்து கால் எடுக்கவும் முடியாது, வேறு யாரும் கால் பண்ணவும் முடியாது. இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. இது மாதிரி ஒரு நல்ல சிஸ்டம் இருந்தால் அதை தேடி பிள்ளைகளுக்கு கொடுக்க கிளாஸ் போகிறாளா? கிளாஸ் முடிஞ்சா இல்லையான்னு தகப்பன் கேட்டுக்கிறேனுமா? அதுக்காக இப்படி வச்சுக்கிறீங்க? இல்லை, ஏன் தெரியுமா? அது கூட ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு 2-10 வருஷத்துக்கு முன்னாடி புள்ள கிளாஸ் போனால் வாப்பா போய் எப்படி கூப்பிட்டு வருவார்? செல்போனில் கேட்டு தான் கூப்பிட்டு வருவாரா? இல்லை தானே, நேரில் போய் தானே கூப்பிட்டு வருவார். அப்படி அப்போ முடியும்னா ஏன் இப்போ முடியலை? ஏன்னா இப்போ பெரும்பாலான ஆண்களுக்கு ஃபுல் பிஸி. என்ன பிஸி? உழைக்கணும்ல. உழைக்கிறோம் 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 என்று உழைக்கிறீர்களே, யாருக்காக உழைக்கிறீர்கள்? அவ்வளவையும் உழைச்சி என்ன, மகளுக்காக உழைச்சேன் மகனுக்காக உழைச்சேன்பீங்க. எல்லாம் உழைச்சி முடிச்சுட்டு பார்த்தா சொத்தெல்லாம் கையில் இருக்கும். பிள்ளை என்கிற சொத்து உங்களிடத்தில் இருக்காது. அவருடைய ஒழுக்கம் உங்களிடத்தில் இருக்காது. அவளுடைய நாகரிகம் உங்களிடத்தில் இருக்காது. அத்தனையும் உங்களை விட்டு தொலைந்து போயிருக்கும், வேறு யாரோடாவது போய் சேர்ந்திருக்கும். அப்போ என்ன விளங்கணும் தெரியுமா? இந்த காரியங்களுக்கு வழிவகை செய்வது முதலில் பெற்றோர்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய சமுதாயம். இந்த இடத்துல இருந்து நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்கிறேன். இந்த சேயா சதோமி என்ற ஒரு குழந்தைய துஷ்பிரயோகம் செய்து கொலை செய்தார்கள். இலங்கையே உலுக்கிய ஒரு கொலை வழக்கு. அந்த வழக்கில் தீர்ப்பு சொல்கிற நேரத்தில் நீதிபதி அவர்கள், நீர்கொழும்பு நீதிமன்றம் என்று நினைக்கிறேன், தீர்ப்பு சொன்ன அந்த தீர்ப்பினுடைய நகல் என்ன சொன்னார் என்பது முழுக்க முழு பக்கமாக பத்திரிகைகளில் செய்தியாக வெளியிடப்பட்டது. அவர் என்ன சொல்லிக் கொடுத்தார் தெரியுமா? உம்மாக்கும் வாப்பாக்கும் குழந்தை பிள்ளைய கற்பழித்து பலாத்காரம் பண்ணி கொண்டு போட்டாங்க. இந்த வழக்கு தான் விசாரணைக்கு எடுத்து குற்றவாளிகள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டார்கள். அதில் தீர்ப்பு சொன்ன நீதிபதி தாயையும் தகப்பனையும் கடுமையாக கண்டித்தார். கண்டிக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? அழகான சில செய்திகளை சொன்னார். நீங்கள் தொலைக்காட்சி தொடர்களில் மூழ்கியிருக்கிறீர்கள், சினிமாக்களில் மூழ்கியிருக்கிறீர்கள், செல்போன்களில் மூழ்கியிருக்கிறீர்கள், சோசியல் மீடியாக்களில் மூழ்கியிருக்கிறீர்கள். இதில் எல்லாம் உங்களுடைய கவனம் இருக்குது, பிள்ளையை பற்றி எந்த கவனமும் உங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு சேயா சதோமி அல்ல, 1000 சேயா சதோமிகளுக்கு இதே போன்று நிகழும். இதே காத்தான்குடியில் எத்தனை சிறுவர் துஷ்பிரயோகங்கள் நடந்திருக்கிறது, எத்தனை அனாச்சாரங்கள் நடந்திருக்கிறது. அப்போ இவ்வளவெல்லாம் நாளுக்கு நாள் நடக்குதே, இதை தடுப்பதற்கு வழி இல்லையானா? வழி இருக்குது, நாம் அதை முயற்சிக்கவில்லை. அவர் பார்த்துக்குவார், இவர் பார்த்துக்கிடுவாருங்கிறோம். எவரும் பார்க்க மாட்டார், நம்ம பிள்ளையை நாம தான் பார்க்கணும். நம்முடைய இளம் பிள்ளையை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்க வேண்டும் என்றால் கட்டுப்பாடுகள் கடப்பாடுகளோடு இருப்பது மட்டுமல்ல, அன்பாக பழக வேண்டும், பாசமாக பழக வேண்டும், நல்லதுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவள் கேட்கறதுகளை எதை கேட்கிறாளோ அதை வாங்கி கொடுக்கணும்ன்றதில்லை. எது கேட்கிறா அது தெளிவானதா தேவையானதாங்கிறத யோசிச்சு அதை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதில் என் பிள்ளைய நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கி 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 கொடுத்து கடைசியில் இப்போ லேப்டாப்பே இப்போ பயன்பாட்டில் இல்லை. இப்போ எல்லாம் ஐபேடு டெப்பு அது இதுன்னு வந்து இப்போ டீ குடிக்கிறதுல இருந்து எல்லா நியூஸும் எதில் வருது? குடும்ப பெண்களுடைய ஃபோட்டோக்கள் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு வாட்ஸ்அப்பிலும் அதிலும் இதிலும் பரவக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். பரவினதுக்கு பிறகு சூசைட் அட்டம், என்னதான் தற்கொலை முயற்சி என்று சொல்லி போய் நிற்பாங்க. என்ன மானத்தை போக்காட்டிட்டு தற்கொலைக்கு போனாங்க. முதல்ல ஏற்கனவே ஒரு பாவம், ரெண்டாவது இன்னொரு நிரந்தர நரகத்துக்குரிய வேலையை செய்கிறது. என்ன காரணம்? இதுதான் காரணம். அப்போ இந்த காதல் காமம் இதுவெல்லாம் சுத்துகிறது என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளை கண்டிப்பாக இது போன்ற அனாச்சாரங்களை விட்டு பாதுகாக்கும் விதமாக செல்போன்களில் பெற்றோர்கள் கவனமெடுங்கள். மனைவியுடைய செல்போனாக இருந்தாலும் கணவன் கண்காணிக்க வேண்டும், கணவனுடைய செல்போனை மனைவி கண்காணிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே உங்கள் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் அப்படின்னா என்ன? மனைவிட்ட ஓப்பனாக இருக்கணும், எதையும் மறைக்கக்கூடாது. எத்தனை ஆண்களுக்கு தங்களுடைய செல்போனை கொண்டு இப்படி கண்ணுக்கு முன்னாடி போட்டு எதுனாலும் பார்த்துக்கம்மா என்ன இருக்குதுன்னு பாருன்னு சொல்வதற்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது? அப்படி தைரியமாக எவன் இருக்கிறானோ அவன் கரெக்டாக இருக்கிறான்னு அர்த்தம்.
நான் யாரோட பேசுறேன் எதுனாலும் பாத்துக்க, எனக்கு எதுவுமே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா செல்போனை பொத்தி 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 பாதுகாப்பாங்க. என்ன காரணம் தெரியுமா? கள்ளப்பயல் வேண்ட அர்த்தம். இப்படி பொத்தி பொத்தி செல்போனை பாதுகாக்கிறான்னா களவு செய்யறான், கவனமா இருக்கணும்னு அர்த்தம். அதே இதெல்லாம் நான் பெற வேண்டிய படிப்பினர்கள். யார் என்ன எஸ்எம்எஸ் அனுப்பினாலும் என் மனைவி பார்க்கட்டும் என்று தைரியமாக வைங்க. கெட்ட எஸ்எம்எஸ்ஏ ஒத்தி அனுப்பியிருக்கிறா, என் மனைவி பார்க்கட்டும் இப்படி ஒத்தி அனுப்பியிருக்கிறா, நான் எப்படி இருக்கிறேன், நான் ஓப்பனாக தான் இருக்கிறேன்னு தெரியட்டும் என்று வைத்து பழகி பாருங்கள், எந்த பிரச்சனையும் வராது. ஆகவே இந்த குடும்ப சீரழிவுக்கு காரணமாக இருக்கிற இது போன்ற காரியங்களிலிருந்து தவிர்த்து கொண்டு இம்மேலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக. வாக்குறுதவானந்தில்லா.